don't say nothing. America, Canada, tell you, look. India, Sri Lanka, நீ மனநிரம்பி இருக்கிறாயா? அது முதலாவது கட்டளை, இயேசுவின் கட்டளை. புதுசாவதாக இருக்கிறாங்க, கவனமாக்காள். இதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில இப்படியான பேச்சுகள் உள்ள செய்தி கேட்காமல் சாவாய். இன்றைய கேட்கிறத குறிச்சு கவனமாக, பெருமை உள்ளாக்களுக்கு தேவனுடைய வார்த்தை அடைச்சு போயிருக்கு. பீட்டர் கேட்டான், எத்தனை தடவை ஒருவன் பாவம் செய்தால் நான் மன்னிக்கிறேன்? ஏழு தடவையா? இயேசு சொன்னார் ஏழு எழுபது தடவை. அதாவது நீ மன்னிக்காவிட்டால் நரக பாதாளமும். யேசுவா இயேசுக்கிறது தொங்கின மரம், அது செல்வை அல்ல, சித்திரவதை செய்யப்படும் மரம். ரோமர் அரசாங்கம் குற்றவாளிகளை தூக்குவது, அது சிலுவை என்று வச்சிருக்கு. இங்கிலீஷ் வச்சிருக்கு பைத்தியகாரர்கள். சித்திரவதை செய்யப்படும் மரம், உடனே சாவல், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. எத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைகள் இந்த கல்லுகளுக்கு கீழே? இருபத்தி அஞ்சுக்கு மேல போயிட்டது. முந்தநாள் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வசிட்டு 12 மணிக்கு எழுந்து போய் கொண்டு சனிக்கிழமை காலமே 3 மணிக்கு ஒரு எப்படி சைன் வந்து கொண்டிருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய ஒரு புவி அரிசி வர இருக்கு. ஒரு பட்டணம் நிற்காது, தலைப்பட்டணங்கள் மற்ற சிட்டிஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், ஹாலண்ட், சுவிட்சர்லாந்து, ஒரு சிட்டியும் நிற்காது. 16-18 வெளிப்படுத்தின போது த மெகா ஒன். எத்தனையோ தடவை வார்த்தை கொடுத்தாச்சு, ராஜ்யம் அறிவிக்கப்பட்டாயிற்று. இதால கேட்டு இதால அல்லது பேய்கள் விடவே இல்லை. அதான் இயேசுவா இயேசுகிறது கேட்க செவி உள்ளவர். இந்த செவி அல்ல, உள்ள கேட்க கடவான். அநேக வாலிப பிள்ளைகள் கல்யாணம் கட்டாதவர்கள், பாய்ஸ் அண்ட் கேர்ள் தேவன் அழிவுக்கு நீங்கள் உள்ளே போவீர்கள். ஏன்? மன திரும்ப உங்களுக்கு விருப்பம் இல்லை.
மனுஷியா வர வேண்டிய அவசியம் இல்லை. நரக பாதாளம் அப்படியானால் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் எனக்கு தெரியாது. அந்த நெருப்பு அதோட பினிஷ். மனம் நிரும்ப வேண்டியது இந்த வாழ்க்கை. இப்பொழுது சனமருது வேர்கள் கிளிநொச்சி அங்க இங்க இருந்து எல்லா இடத்துலயுமே இருந்து விடுதலை அடைய பேய்கள் வந்து உப்பூந்து அவன் விடுதலை அடைஞ்சு திருப்பியுமாக போய் பிசாசுக்கு ஓபன் பண்ணி தாக்கப்பட்டு வந்திருக்கிறான். முடிஞ்சு முடிஞ்சு கருத்து போய் பைத்திய பேய் இருக்கு, மனக்குழப்பம் கொண்டு வர பேய் இருக்கு. அது வந்தோன்ன உன்னை மென்டல் வார்டில் போடுவாங்க. ஏன் அவனுக்கு தெரியாத பேர் அவன் டோட்ட அவனுக்கு தெரியாது. ஆவியின் உலகம் ஒளிச்சமடைந்தவர்களுக்கு தான் தெரியும். நீன்னும் மறந்திருப்பில்லையா? நோ, நீ வந்து 5000 வருஷம் ஆச்சு, மனம் திரும்பவில்லை. உள்ள இருந்த பெய்கள் போனமா கொண்டு வந்த அதுக்கு மனம் திரும்ப மனம் திரும்ப மனுஷனை தம்மை போல உண்டாக்கி அவனுக்கு கொடுத்தது இந்த மதத்தை பின்பற்றுங்கள். அவனுக்கு கொடுத்தது ஆளுகை, பூமியில் ஆளுகை. ரெண்டு மரம் இருந்தது, ஒன்று வாழ்க்கையின் மரம், அடுத்தது நன்மை தீமை அறிய கதை. தேவன் சொன்னால் நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பழங்களை சாப்பிடலாம். நன்மை தீமை அறிய கதை அதை சாப்பிடுவனா? சாப்பிடும் நாளில் நாளில் சாகவே சாவீர்கள். இறங்கி பாருங்கள், கோபிக்கிறார்கள், கோபிச்சு விட நீங்களும் நாய் யாரையும் இருந்து கடந்த 42 வருஷம் பிரியப்படுத்த பேச மாட்டேன். பிரியப்படுத்தான் பேசுவேன், விருப்பம் நாட்டி போகலாம். அந்த கட்டளையை மாறி தவிக்கப்பட்ட மரத்தில் இருந்து அது மரணம். பாம்பு பேசியது எல்லா மரத்தையும் கனிகள் சாப்பிட வேண்டாம் மட்டும் தேவன் தேவை சொன்னாரா? என்னடா இது? இன்றைக்கும் பாம்பு பொய் சொல்லி ஜனங்களை தன்
அரசனை வணங்கப்பட்டு இருக்க பெரும்பாலான ஜனங்களை பல தேசங்களில் ஓமட்டு சொல்றார்கள். கைதவத்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? அவள் கையெழுத்த பாம வணங்க இல்லையா? அப்ப அந்த பாம்பு தான் ஏதேனில் வந்து ஜனங்களை வாஞ்சித்து தன்னை தொழுது கொள்ளும் படிக்கு வணங்கும் படிக்கு செய்திருக்கு. உன்னை நீயே மையமாக வைத்து நான் 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 சொல்லி நீ ஜீவிக்கும் நேரமும் உன்னை நீ பொய்யான ஒரு தேவனாக்குகிறாய், உன்னை முட்டமாக்குகிறாய், அது பாம்பின் வேலை. அதான் இயேசு சொன்ன கட்டளை. எனக்கு பின்னால வர பொறியா, உன்னை நீ வறுக்க வேணும். முடிஞ்சது. அடுத்த earthquake கதியா வரப்போகுது. ஆக பெரிதான earthquake-ல மனம் திரும்ப உன்னை இழுத்து கொண்டு போயிருக்குது. உனக்கு தெரியாத ஒரு ஆசாமி இந்த இடத்துல இருந்தால உன் இருதயத்தை மனதை இங்கே வர்றதுனால் என்னிடத்துல வார்த்தை கேட்கறதுனால் நினைக்காதே ராஜ்யத்து உள்ள போவேன்னு இயேசுவை சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இங்க வச்சுக்கொள்ள முந்திரோள் அநேகர் பின்னரோள் ஆவார்கள். பின்னரோள் அநேகர் லைக் யூ உன்னை போல முந்திரோள் ஆவார்கள். அவன் வரையிலையா? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருக்கள். அந்த கள்ளன் என்னோட இருந்து சாப்பிட்டவன். கொள்ளைக்காரர்கள், கள்ளர்கள், விபச்சாரர்கள், மாயமானம் பண்ணுகிறவர்கள், பொய்யர்கள் நிறைய சர்ச் என்று சொன்ன கூட்டத்துக்குள்ள வந்து பூந்துருது. வணிக நீர் யோகனான் பத்துல கொள்ளைக்காரர்கள் கள்ளர்கள் என்று சொல்லி கோதுமை தோட்டத்தை பற்றி களைகள் என்று சொல்றார். களைகள் ஆராய்ஞ்சு பாரு, நீ களையா நல்லா கோதுமையாண்டு அவ்வளவு அதுக்கு கிருதமா. நான் ஒரு நாளோட கலைகிறேன், இடையிடையே பொய் சொன்னால் எனக்கு தெரியாத அப்படி இருக்கிறாங்க. மாயமாலம் நம்மள நிம்ம முதிஞ்சவனால சின்ன நீ மனம் திரும்பினால் உனக்குள்ள இருக்கிற உடல் இல்லாத ஆட்கள்
இருக்கிறது. உன் வாழ்க்கைய மனத்திருப்பு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பாதவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். ஆறாவது ஒரு சர்ச் சபைய எனப்பட்ட கூட்டத்தில் சொல்லிட்டு பாப்பம் அங்க ஒரு வரமாட்டான். அவளுக்கு ஆசதவ கட்டளை உடைத்த ஆதாம் வெளியே வந்து வெளியே மாற நேரம் அந்த பழத்தை சாப்பிடும் மரணம் உள்ளே வந்தது. பிசாசின் மாயமால வஞ்சிக்கிற வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வாழ்க்கையை எல்லாருமே உலகத்திலே வாலிபர்கள் வயது பேர் கல்யாணமானது ஆகாதவர்கள் எல்லாருமே இதுதான் வாழ்க்கை. இது ஒரு வழியிலே தேவனை கண்டுகொள்வோம். வாழ்க்கையின் மரம் அந்த பழத்தை சாப்பிடாது பாவத்திலே விழுந்த மனுஷன் கிட்ட வர முடியாதபடிக்கு அதை தடைபடுகிறார். மனுஷன் தேவனுடைய போகும் வழியை இழந்தான். அதில் இருந்து வந்ததுதான் ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் ஒரு லட்சக்கணக்கான மதங்கள். பெங்களுக்கு இலங்கையில் புத்த மதம் இஸ்லாம் மதம் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் எந்த இடம் இங்கே வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெரியும் இது மதமல்ல. நீ கிறிஸ்தவனும் அல்ல. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டு இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை கிரேக்கர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டின் என்று கூப்பிட்டார்கள். நீ கிறிஸ்தவனால மனுஷனை கண்டுபிடிப்பு மதம் தேவனுடைய வழி அவருடைய மகன் அதான் அவர் அவரை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு நானே வழி என்று சொன்னது. அதுக்குத்தான் அதி உயர்ந்த தேவனண்டை போவதற்கு வழி ஏசுகிறது அதி உயர்ந்த தேவன் அல்ல அவருடைய மகன் விளங்குதா பிள்ள. 98-99 விதமான அமெரிக்கா கனடா வெள்ளக்காரர்கள் அமெரிக்கா கருவல் இது மன்னமன்றாக்கள் மையமாக வைத்து
பாட்டி பாடி தேவனாக வணங்குவது இயேசுவை. ராம் இயேசுவா சொன்னார், நாங்கள் வணங்க வேண்டியது. நான் புத்தகம் மதியார் வசனம் சொல்லவில்லை, வந்திருக்கிற புதாக்களுக்காக. அறிவு இந்த தேவனை அவருடைய தாப்பன் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை மெய்யான உண்மையான தேவன் இந்த பூமியிலே லட்சக்கணக்கான தெய்வங்கள் தேவர்கள் உண்டு. இந்துக்களுக்கு 330 கோடியா லட்சமா 130 கோடி தேவர்கள். தேவனை வெளிப்படுத்த வந்த அவருடைய மகன் அவரோடு இருந்தவர் அவர் சொன்னார், தேவன் ஒருவர் யாருமே இல்லை. அவர் தாப்பன் உனக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்தால் உனக்குள்ள அந்த உண்மை சூடாக இருந்தால் உனக்கு சந்தோஷம் வரும். நான் சொல்ல, There is one God. மனுஷனுக்கு ஒரே தேவன். அவர் பேர் யெகோவா. மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் தேவன் தாப்பனார். அவர்களுக்கு சாப்பாடு போகிறது உங்கள் தாப்பன் உங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு போட மாட்டார். அவர் ஆவியாயிருக்கிறார் எல்லா இடத்திலும். உனக்கு பக்கத்தில் இருப்பார், உனக்கு தெரியாது. நீ எழுமினா அவருக்கு தெரியும், இருந்தா தெரியும். நான் கதைக்கிறேன், உனக்குள்ள என்ன யோசனை ஓடுதுன்னு அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 9 கோடி ஜனங்கள் யோசனைகள் அந்த 9 கோடிக்குள்ளேயும் வர முதல்ல அவருக்கு தெரியும். வாயால சொல் வாரதுக்கு முதல்ல அவருக்கு தெரியும். நீ யார பாக்குறாய், உன் டாடி யார், குடிக்கிறோம் தாபனா,
ஜனத்துக்கு 99 விதமானவர்களுக்கு டாடி இல்லை, பயப்படுறியா? இரவு படுக்க போவீங்க இளைஞர்கள் வந்துருச்சா? உலகத்தில் இருந்து உன்னை பிரித்தெடுத்து அவர் மகன் இயேசுவின் கையிலே கொடுத்து இவர்களை பார்த்துக்கொள்ள. அவர் எனக்கு கொடுத்த ஒன்றாகிலும் தொலைந்து போக கூடாது என்ற கட்டளையை நான் பெற்றிருக்கிறேன். சமயமே அவர் கொடுத்த ஆக்களை திருப்பி கொடுக்க வேண்டும். டடியிற கையில் வந்தவன் டடிய குறிஞ்சு பேசிக்கொண்டே இருந்தார். இயேசு அவர் உன்னை இழுக்காமல் இந்த வார்த்தைகளுக்காக வந்திருக்க மாட்டாய். உன் புருஷனுக்கு தடுமாறாதே, உன் ஓட்டத்தை அவரை பார்த்து போடு. அவனவன் தன் தன் வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்புவிப்பான். யேசுவாவுக்கும் இயேசுவுக்கும் தாபனுக்கும் எப்பயோ தெரியும். இந்த நாள் 11 நீ வந்து இந்த வார்த்தைக்கு போய் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நெருக்கத்திலே வந்தாய், இந்த துக்கத்தோடு வந்தாய். அவருக்கு உண்மையுள்ள மகா அன்பு நிறைந்த அன்பாகவே இருக்கும் ஒரு டாடி சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். எங்கள் இருதயத்திலே நாங்களும் அறியாத காரியங்களை அறிந்திருக்கிற அவர் உன்னை பார்த்தபடி இருக்கிறார். இந்த உலகத்தை நம்பாதே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்று வரை பிள்ளைகள் நீயும் நானும் காக்கப்பட்டிருப்பது அவருடைய இயேசுவின் தகப்பனின் பேரிலே காத்துக்கொண்டேன். இயேசு சொன்னார், இதுவரையிலும் டாடி நான் உம்முடைய பேர்ல இவர்களை காத்து கொண்டு நான் இப்பொழுது உம்மிடம் வருகிறேன். இவர்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும் உம்மது பேர், உமது பேர் யெகோவா. நெருங்க வேண்டும் யேசுவாவின் மூலம்,
இயேசுவதான் இயேசுதான் வார்த்தை. இயேசு டாடியை வெளிப்படுத்துவார். கலங்காதே, அவரோடு பேசு. இந்த வாழ்க்கை போய் போய் உன் அம்மா வார்த்தை நன்றாக கேட்டு பிடித்து கொண்டு மனுஷி, ஒரு நாள் உன் மனைவியோடு போகும்பொழுது நடந்தது உமக்கு தெரியும். மூன்று மனது அவளுக்கு கிட்ட செத்து போன அவள் அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படி ஜபம் பண்ணினோம். பட் ஐ ஹவ் டியூஸ் டெல் யூ, இயேசுவின் வருகையிலே சபக்குடியை விட்டு அவள் எழுப்புவாள். அதுதான் உண்மை. உனக்கு நம்ம எத்தனை பேர் நான் இப்ப சொல்லி நம்பவில்லை உள்ளே. இயேசு வரும்பொழுது எழுமவாள் படையில் படையில் உள்ளே இருக்கிற பெய்கள் விடாது. மனுஷன் பறக்கிறான், பறக்க ஒரு நாள் சாக ஒரு நாள். யாரை கொண்டு வந்தோம், யாரை எங்களோடு கொண்டு போக போறோம்? யாராவது நீங்க தாய்தவனை பஞ்சாதி புருஷனை நீ பிறகுன்ன கொண்டு வந்தியாக்கடா. எல்லாம் கடனாக கொடுக்கப்பட்ட குடும்பமோ மனைவியோ பிள்ளைகளோ, இது ப்ரொபேஷன் பீரியட். உன்னை டெஸ்ட் பண்ண, என்னை டெஸ்ட் பண்ண, எப்படி நடந்து கொள்ள போகிறேன்? யாரும் குடும்பம் நீ வெளிச்சத்தை அடைந்திருந்தோம், டாடியினால் இழுத்தெடுக்கப்பட்டு இயேசுவண்டை கொண்டு வரப்பட்டு அவருடைய வாழ்க்கையை நீ பெற்றுதல்லால் நீ அவருடைய குடும்பத்திலே சேர்ந்து கொண்டாய். எந்த குடும்பம், எந்த புருஷன், எந்த பஞ்சாதி, எந்த பிள்ளைகள், ஹோ யாரும் சகோதரர்கள், யாரும் பிள்ளைகள். உனக்கு இன்னும் அந்த வெளிச்சம் கிடைக்கவில்லை. இயேசுவா சொல்லிக் கொடுத்தார், அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. சில போய் சொன்னார்கள், உடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள், கவனமாய்கள். இயேசு அவர்களை பார்த்து, யாரன் சகோதரர், யாரன் தாய், தேவனுடைய வார்த்தை கேட்டு அவர் சித்தத்தை நிறைவேற்ற சிகிச்சர்களை பார்த்து, இதோ என் சகோதரர்கள், சகோதரிகள், தாய், எனக்கு எல்லாமே. Why your family has changed? உன் குடும்பம் மாற்றப்பட்டது.
சில நேரம் குடும்பமே செத்திருக்கு. இந்த டர்க்கி பூமியாச்சு சிலர் அறுவாசி பேர் செத்து அறுவாசி பேர் தப்பினார்கள். சிலர் எத்தனையோ பிள்ளைகள் ஒரு வயது ரெண்டு வயது மூன்று வயது அதப்போன ஒரு அற்புதம் பாறங்கல்லுகள் எல்லாம் வந்து அதுக்குள்ள குற்றியுடன் தாய் தாப்பன் சகோதரர்கள் சேர்த்து போச்சு தூக்கி தூக்கி கொண்டு போய் வீட்டில் வளர்த்தாட்டி மருந்து என்ன பாவம் செய்தார் உடன மாட்டேன். உன் குடும்பத்திலே அப்படி நடந்து தாயே நீ மட்டும் தப்பினால் அல்லது புருஷன் மட்டும் தப்பினால் அல்லது பிள்ளை நீ மட்டும் தப்பினால் தாங்குவியா? ஆமா அப்பா எல்லாம் போச்சு எல்லாரும் போயிட்டு என்ன சுவை வாழ்க்கை யாரு உன்னை ஆறுதல் படுத்துவது? சின்ன தம்பி அவனை கண்டிக்கலாம் நம் Yeah.
அசைச்சு அவர் அது கூட பேசி உடைஞ்சி சுக்குரோளா விம்மி விம்மி அழுது. ஏன் அந்த ஆவியின் வார்த்தைகள் அவர் அந்த நேரம் பேசியது உள்ளே போயிட்டு. இந்த வாழ்க்கையை நம்மதே புரிஜனை நம்பாது, மனைவியை நம்பாது, எங்கேயாவது புரிஜனே அல்லது மனைவியை நம்ம படிக்கு எழுதியிருக்கிறதை காட்டுங்க. நீ அன்பு கூறணும் புரிஜன் மனைவியில் பிள்ளைகள் இயேசுக்கு மேலாக அன்பு கூற முடியாது. அப்படி செய்தால் உனக்கு அழிவின் பாதை நிச்சயம். அவர் சொல்லிவிட்டார், அப்படியே நீ அன்பு கூர்ந்தால் நான் உனக்கு தகுதி இல்லை. முன்னால நடத்த வஞ்சிப்பண்டா சொல்ல முடியாத வஞ்சிப்பு. பிபி கூட்டம் வஞ்சிக்கப்பட்ட சபை எனப்பட்ட இங்கிலீஷ்ல சோச்சு சோச்சுட்டா என்னன்னு தெரியாது. சும்மா போயிட்டு வீட போகுது. கள்ளர்கள் விபச்சாரர்கள் பொடியன் பட்டவாக வரவர்கள் யாராவது ஒரு கல்யாணத்தை பார்த்து கட்டிருவோம் என்று உலகெங்கும் ஸ்ரீலங்கா வாட் அபவுட் இந்தியா அமெரிக்கா கேரளா சேம். நீ என்னத்துக்கு வந்தது இன்னைக்கு? நோக்கம் எனக்கு தெரியாது. நான் மனுஷன், அவருக்கு தெரியும். நிவாரண நேரம், நீ குளிக்க நேரம், மனதிலே வந்த நினைவுகள், நீ பஸ்ல மாற நேரம், எதிர்பார்த்தார்கள்.
பள்ளியிலே கொஞ்ச அன்பாவது அந்த பிள்ளைகளுக்குள்ள இருந்தது. தாய்லாபனும் ஒருவேளை ஆளியால் சண்டை பிடிக்கிறதும் காசு விஷயமோ எதுவும் எப்ப திரும்ப போறாய் டாடி என்னை யேசுவா டாடியை வெளிப்படுத்த வந்தார். உண்மையா என் டாடி யாருண்டு ஏறக்குறைய 30 வருஷங்களுக்கு எனக்கு தெரியவில்லை. அதன் வெளிச்சம் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஏசுவோ வந்தது உன் டாடியை வெளிப்படுத்த. உன் டாடியை படிப்பட்டவர் அவருடைய இருதயம் படிப்பட்டது எவ்வளவாக கைய வீசி நிற்கிறார். ஓடிவா மகளே, மகனே ஓடிவா. டாடி இயேசுவுக்கும் டாடி அழைத்த பிள்ளைகளுக்கும் தாப்பன் டாடி ஒன்றுதான். அவருடைய டாடி இயேசுவின் டாடி எங்கள் டாடியை ஐயோ அறிந்து கொள். என்னை போல எனக்கு தெரியாது. நான் இயேசு 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 என்று அப்படியே 15-20-25 வருஷம் இருந்தேன். அவர் வெளிப்படுத்த மட்டும் சரீர பிரகாரமாக என் தாப்பன் பாப்பா என்னெல்லாம் புகுந்தது எனக்கு தெரியும். நன்றாய் எனக்கு தெரியும். சிலர் அறிவு மாறுவதற்கு முதலே தாப்பன் சாணத்திலே இருக்கு நாப்பாவை இழந்து போனாய். மரணம் கொண்டு போயிட்டு ஒருவேளை அது சாக வேண்டிய வயதல்ல, தனித்து விடப்பட்டாய். அவருடைய வல்லமையால் உன் நேர்தயத்தை மாற்றி
அவருடைய அன்பை ஊற்றி அவர் ஆவியாயிருக்கிறார். அவரே அப்பா டாடி என்று கூப்பிட வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கடவுள், நீயும் டாடி டாடி டாடி. எங்கு போயிட்டேன்? இயேசு வந்து சொன்னது எல்லாமே மன திருப்புகள். நான் உங்களை கொண்டு போவேன் டாடி, என் மூலமல்லாமல் யாரும் டாடி என்னை வருவதில்லை. டாடியின் அன்பு யேசுவாவுக்குள்ளே கொடுத்தார். ரெண்டு பேருக்கும் ஒரே பாவம், கேரக்டர், குணாதிசயம். என்னை கண்டவன் டாடியை கண்டான் என்று சொன்ன குடும்ப அன்பு இல்லாத, குறிப்பாக தகப்பனின் அன்பு என்னண்டு தெரியாத பிள்ளைகள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை யேசுவை வந்து அவரோடு நிற்கிறார்கள், அவரது வாழ்க்கையை படித்து கீழ்படித்து, ஆனால் இன்னும் டாடி யேசுவா அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஒரே தேவன், உண்மையான தேவன், கட்டி அரவணைக்க வேண்டியவர். சின்ன பிள்ளைகள் தகப்பனை கண்டுபிடிக்கிற மாதிரி உனக்காக எனக்காக அவரண்டை கொண்டு வருகிற எல்லாருக்காக யேசுவாவை கசக்கி பிழிந்தார். பாவங்களுக்கு, எங்களுடைய பாவங்களுக்கு தண்டனையாக அதான் அந்த மரத்தில் நடந்தது. கசக்கி போட்டார் அவரை. அந்த இங்கிலீஷ் வேர்ட் தே யூஸ்ட், தே க்ராஷ்டிங், க்ராஷ். ஒரு முட்டைய கீழே போட்டுட்டு குதிக்காலான அமர்த்தி உட்டைகிற மாதிரி எங்களது பாவத்தின் தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அதை போய் அறிவிங்க ஒன்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், ஆளுகை சமீபம், அரசாங்கம் சமீபமும், தேவனுடைய ஆட்சியம். நாங்கள் எவருமே வெளிச்சத்து உள்ளே வந்தார்கள், பரலோகம் போவதில்லை. 99 கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் செத்தபின் மோட்சம், செத்தபின் மோட்சம் அறியாமை, வஞ்சிப்பு. அவர் ராஜ்யத்துக்குள்ளே அடைய வந்தார்.
அவர் வேறுபடுது. உயிரோடு இருந்தால் அவரோடு வேறுபடுவோம். வாழ்க்கை கிடைத்தவர்கள் மறித்து போயிருந்தால் சவக்குழியை விட்டு முதலில் அப்படிப்பட்டவர்கள் எழுப்பி வானத்தில் அவரை சந்திப்பார்கள். அப்படி நடந்து கீழே இறங்கி வந்த எருசலேமிலே அரசாங்கம் ராஜ்யம் தொடங்கும். அல்லது இந்த வேத புத்தகம் எல்லாமே போய் தூக்கி அழிஞ்சு போட்டு எங்கட வேலை பார்க்க வேணும். அப்படிதான் ஏசோ சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்தவும் என் வார்த்தைகளும் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. இந்த புத்தகத்திலே உள்ள ஒரு குத்து, ஒரு விசிறி ஒன்றுபடுபடாது. யாருக்காக காத்திருக்கிறாய், யாரை நம்பி இருக்கிறாய், யார் மேல் உன் நம்பிக்கையை போட்டிருக்கிறாய், என்ன உன் நம்பிக்கை? Come on! புரிஞ்சதா? மனைவியா, பிள்ளைகளா, வேலையா, படிப்பா, உன் பெற்றாரையா, சடுதியாய் மறைந்து போவார்களே? What happened in Turkey? எல்லாரும் மூன்று சகோதரமும் செத்து, அப்பாவும் அம்மாவும் செத்து பொடியினும் எடுக்கவில்லையாம். இந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னாலும் ஜீவிக்க முடியாது, நஞ்சை கொண்டு வருங்க சொல்லணுமா? அப்படியே வர்றீர்கள். சிலர் வாழ்க்கை போகும் தானே உண்டு. இந்த வாழ்க்கை முடிவு மரணம். திட்டம் தேவ திட்டம் ராஜ்யம். இந்த வாழ்க்கைக்கு முடிவு மரணம். ஆனால் ஜெயிச்சுவோம். தமக்காக தம்மை பின்பற்றினவர்களை இந்த வாழ்க்கையை பொறுத்து சவக்குழியில இருந்து எழுப்பி அவர் அன்னை இழுத்து எல்லாரும் இறங்கி வருவார்கள். மகாராஜாவின் நகரமாகிய எருசலேமிலே நியாயத்தமா அதற்காக ஜெபிக்கிறாய். லட்சம் 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 ஜனங்களுக்கு தெரியாது. மதங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு தெரியாது. 98.9 விதமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு தங்கட பாடல ஜீவிக்கிறாங்க. அதை இதை கொண்டாடி பர்த்டே அந்த கிறிஸ்மஸ் அதை வீட்டு படம் பார்த்து அந்த சினிமா அது அவங்களோட பேர் என்ன கிறிஸ்டியன் மெதடிஸ்ட் ஆங்கிலிகன் கேதலிக் சிபிஎம் ஜியோ பாரோ ஏஜி உன் வாழ்க்கையபடி என்னக்கு என்ன யோசிக்கிறாய் அவருக்கு தெரியாதா?
நீ என்ன மாயமான பண்ண பாக்குறாய்? மனம் திரும்பினாயா இல்லையாண்டு உனக்கு தெரியாது. இங்க ஒரு கதை, அங்க ஒரு கதை, இன்னொரு ஆள் கதை, என்ன இது? அவர் வாழ்க்கை உள்ளே வரண்டால் இயேசு உள்ளே வர வேண்டும். மனுஷனாய் இருக்கிற நேரம் உள்ளே வர முடியவில்லை. பீட்டர், ஜான், ஜேம்ஸ், மத்தாக்களுக்குள்ள பூந்து உள்ளுக்கு இருக்க நாம் அவர் மனுஷன் ஆகிருந்தார். அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, அநாதைகளாக நான் உங்களை விட மாட்டேன், உங்களை திரும்பி வருவேன். யார்? யேசுவா. அவர்தான் ஆவி. புதிய ஒரு பரம்பரை, புதிய ஒரு உயிர்த்தெழுப்பிய பரம்பரை. முதல் மனுஷன் ஜீவ ஆத்மாவான சுவாசிக்கும் சிருஷ்டியான, இரண்டாவது மனுஷன் ஆதாமன் யேசுவா உயிர் கொடுக்கும் ஆவியானார். வாங்கோ வாங்கோ, என்ன தொட்டு பாருங்கோ. எம்மாவு தெருவில் போனவர் அதே யேசுவா. இஸ் கமிங் பேக், இஸ் கமிங் பேக் டு டேக் யூ. இஃப் யூ ஆர் லிவிங் ஃபார் ஹிம், அவருக்காக நீ உண்மையிலும் நேர்மையிலும் நீ வாழ்ந்து கொண்டிருந்தான், அவர் வாரார் உனக்காக. பெருமை உள்ள அவர்களுக்கு வர மாட்டார். அது சாத்தான் இயேசுவாவும். உள்ளே போறதுக்கான சில முக்கியமான காரியங்களை சொல்றீங்கள். நீ யாரையும் மன்னிக்காதிருந்தால் உனக்கு விரோதமாக தப்பு செய்தவர்களை இயேசு, இயேசுவின் வார்த்தை மனப்பூர்வமாக அவர்கள் வை. ஒரு பலிபொருள் கொண்டதால் அதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்க ஜபம் பண்ணும் முதல் இந்நாளோடு உனக்கு சரியில்லை, மனப்பூர்வமாய் மன்னிப்பு கொடுக்கவில்லை. போன கிழமையும் அவள் வந்து போட்டு போனாள். அந்த குடும்பம் வந்து போட்டு நீ சரியா போதை பார்க்கவில்லை, அப்ப நீ பருப்பொருள் வச்சு அவர்களோடு என்ன மன்னிக்கும். அன்றைக்கு நான் மன்னிச்சு விட்டேன் என்று சொன்னது சரியில்லை, இன்னமும் உள்ளுக்கு தடுமாற்றமாக இருக்கு. மன்னிச்சு ரிலீஸ் பண்ணு, நீ ஃப்ரீ ஆகுவாய். மன்னிக்க முடியாதவன் நிலைமை ஒரு கட்டு. சிலர் தாப்பனை மன்னிக்கவில்லை, தாயை மன்னிக்கவில்லை, சகோதரங்களே யாரும் ஒரு ஆளை மன்னிக்கவில்லை. டாடிக்கு தெரியும், அவர்கள் தப்பிதங்களை ஒருவேளை உன்னுடைய சுவாவம் உன் அக்காக்கு தங்கச்சிக்கு இல்லை, உன் தாக்கி இல்லை, தேவன் உன்னை மாற்றி போட்டார். நீ
என்ன வந்தாலும் நம்புவேன். என் நேசர் இயேசுவே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவே, அந்த பாடல்கள் மறைந்து போய் இயேசுவின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. ஆதாம் ஏவாள் இழந்தது அதுதான். அவர் உள்ள வரவழு, அவர் உள்ள மாறு நேரம் மன் என்னாளுக்குள்ள போயிரு, என்னாளுக்குள்ள போக டாடி சொல்ல மாட்டார். ரெண்டு பேர் வந்து கூடி இருப்பார்கள், டாடி மகன். மனுஷன் இதை அறியாது கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்து அப்படி என்று சொல்லி அவரே பார்த்துட்டு நடிகை தெரியாது. அது உயர்ந்த தேவன் இருக்கிறார். யேசுவின் அன்பை தொட்டால் அந்த அன்பு டாடியின் அன்பு. இயேசுவிற்கும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பெரிப்பவர் யா? அப்படித்தான் முடியுது ரோமர் 8 இயேசுக்குள்ளாக இருக்கும் டாடியின் அன்பை விட்டு நம்மை பெரிப்பவர் யா? விலகாதையும் அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க அவர் சொல்லிக் கொடுத்தார், என் கட்டளைகளுக்கு கீழ்படியும் ஒருவர்கள் மன்னியும் காணிக்கும் கொடுக்கிற பறையாடிக்காத வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரிய வேண்டும். மூளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிகள். அப்படி செய்வதெல்லாம் வானங்களிலே இருக்கிற உங்கள் பரமபிதா, உங்கள் டாடிக்கு பிள்ளைகளாகிய பிள்ளைகள். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். டாடியின் இருதயம் எப்படிப்பட்டது என்று வெளிப்படுத்த வந்தவர் தான் யேசுவா, இயேசு கிறிஸ்து. வார்த்தைகளை நீ கேட்பாய் என்று கனவிலும் எண்ணவில்லை. உன்னை இறக்க தெரியாது. நடிதம் கருத்தை நோற்ற அவர் சந்தித்ததும் இந்த வாழ்க்கை மாறிப்போம்.
உன்னை குப்பையாக எண்ணம். அவன் உலகத்தில் இருந்தார், உலகம் அவராலே உண்டாயிற்று, உலகம் அவரை அறிவேன். அவரின் வாழ்க்கையை பெற்று அவருக்கு பின்னாலே காலை எழுந்ததும் படுக்கைக்கு போகும் வரை அவரோடு பேசி அவர் சொன்ன வார்த்தைகளை வாயிலே போட்டு நீ வாழ்ந்து உன் புருஷனும் உன்னை அறியான் அல்லது மனைவி, நீ எவ்வளவு சொல்லலாம், உன் வாழ்க்கை எவ்வளவாய் மாறியிருக்கலாம், அவன் பார்வையில் நீ கட்டவள். அதிகம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. உலகம் உன்னை பயக்கிறதா? இயேசு சொன்னார், ஆச்சரியப்படாதே. உலகம் ஆதாமின் வாழ்க்கையை கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் நிறைய சபைகளிலே அவர்கள் உன்னை பயப்பார்கள், அதை இதை தூக்கி அறிஞ்சு பேசுவார்கள். என்ன செய்வாய்? இயேசு சொன்னார், ஆச்சரியப்படாதே, அவர்கள் உன்னை பகைக்கிறதுக்கு முன்பதாக என்னை பதைக்கிறார்கள். பச்சை மனதுக்கு படியாக இருந்தால் பட்ட மரத்துக்கு அப்படியா இருக்கு? இதோ இந்த நாட்களிலும் பிந்தின அநேக பேர் அநேகம் ஆரம்பத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்காதவர்கள் வெளிச்சம் பெற்று வாழ்க்கை மாறி அநேகர் முந்தினோட போகிறார்கள். இயேசுவின் வார்த்தை மாறாது. மன தெரிவு இது யாருக்காக, எதை யோசித்து கவலைப்படுகிறாய்? போன வருஷங்கள் போகட்டும், எத்தனையோ மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் ஆறுகளையும் நெருப்பையும் கடந்து வந்திருக்கிறாய். சந்தோஷமா? மனம் தரும் மனத்திரும்ப அவருக்காக செய்த மறந்ததை, செய்யாமல் இருந்ததை மனத்திருப்பே அவர் ராஜ்யத்தின் கலப்பையிலே கையவை. இன்னும் கொஞ்ச நாட்கள் முடிஞ்சுமோ?
about knowing the Father? எல்லாமே அதி உயர்ந்த தேவனாகிய யெகோவாவை அவரை அறியவது. ஒருவன் அப்படியாக அறிந்து அதிலே தன்னை புழுவட்டும். புரண்டிலையும் அதை அவர் விரும்புகிறார். என்னில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர்களுக்கு அந்த குடும்பம் மட்டுமல்ல ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர்களை ஆசீர்வதிப்பேன். தேவனை அறியும்படி அவர் மகன் இயேசு அனுப்பப்பட்டார். அவர் பேசியதெல்லாம் என் டாடி என்னை நேசிக்கிறார், என் டாடி அவருடைய விருப்பம், எல்லாரும் மன திருப்பை ஞானவர் நம்முடைய ஒரே பரவானுக்கு வரை அவர் கொடுத்து எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். என் அடி என்னை நேசிச்சபடியாவது நியாயத்தை காரியங்களை எல்லாம் என் மகனின் கையில ஒப்பொழு கொடுத்துறார். என் டாடி இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியை பாருங்க, எதிரே மயங்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு எந்த பொருள், எந்த பணம், எந்த பதவி, எந்த ஒரு பட்டை, எந்த ஒரு படியன் மயங்கிறாய? சிலருடைய வாழ்க்கை கற்பத்திலே பயங்கரம் நடந்தது. தாய் கர்ப்பவதி, தாயின் தகப்பன் சடுதியாக மறித்து போகிறார். உலகம் அதை சாதாரணமாக எடுக்கும். அது அந்த கற்பத்தின் பிள்ளை பாதித்தது. அடங்க முடியாத பிரிவு துக்கத்தினால் தாய் கர்ப்பவதி கசந்து அழும் நேரம் கர்ப்பத்திலே இருக்கும் பிள்ளை அந்த பிரிவு அந்த துக்கத்தை வாங்கி எடுக்க உள்ள நேரம் வரும். அந்த பிள்ளை வளர்ந்து சாதாரணமாக வாழ்க்கையிலே எந்த ஒரு நிறைவான சந்தோஷமும் சமாதானமும் இந்த வார்த்தையை நம்ப முடியாதபடி பாவம் ஒரு ஆளோட மட்டும் அது சூழ்ந்து பிடிக்கும் மற்றாக்களை.
தொடர்ந்து பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கு. இயேசு இவைகளை முன்னறிவித்தார். இப்ப தேவனை அறியாதகள் நடக்கும் வாரியங்களை அறியாதகள் அவருக்கு என்ன கண் இல்லையா, அவருக்கு இருதயம் இல்லையா, இது என்ன இது இப்படியாக நசைப்பட்டு செத்து போனவங்களே ஆக்கல வருகிறார. நான் சொல்லுகிறேன், தாரிகமாக எங்களால் அறிய முடியாத பணி சஞ்சலம் வியாகுலம் துக்கம் மனுஷன் இப்படியாக நிலைக்கு வந்து பூமியின் அவன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கிறது பாவத்தினால். நீ சபிக்கப்பட்ட பூமியில ஜெயிக்கிறாய், சபிக்கப்பட்ட நாக்களுக்குள்ளே நீ ஜெயிக்கிறாய். ஆனால் டாடியோடும் மகனோடும் மேய்க்கப்பட்டு அவர் வார்த்தையின் வெளிச்சத்திலே அவருடைய சித்தப்படி நடந்தால் இந்த சாபம் உன்னை தொடர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவன் யெகோவா. நான் ஜீசஸ். டாடி, யேசுவின் ரத்தம் இல்லாமல் இல்லாமல் எவருடைய பாவமும் மன்னிக்கப்பட மாட்டாது. தேவ கோபாகினை எங்கள் பாவங்களுக்கு அவர் தலைமையில் உள்ளனர். தண்டனை மட்டுமல்ல, நரியின் கோபம் இனிமேல் வரப்போறது. நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. கவனமாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். முதலில் சபையிலே எனப்பட்ட கூட்டங்களிலே எந்த சபையாகவும் இருக்கட்டும், நிறைய உலகெங்கும். அதனால்தான் இயேசு பீட்டர் மூலமாக பேசும் பொழுது நியாய தீர்ப்பு முதலில் தேவனுடைய வீட்டிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். எவ்வளவு பேரு காணும் உங்கள் வெளிச்சத்தை தூக்கி பிடிக்க போகிற இடமெல்லாம் உண்மைக்காக சாட்சி சொல்லி இந்த வார்த்தையின்படி நீ பேசணும். இருளிலே இருக்கிற அதிகாரிகள்
வேண்டுமென நிபார்மஸ் இருளுக்குள்ளே இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை அளித்தால் அவனுக்கு தெரியாத சடுதியாக சீவி லைட் இல்லாம போய் கும்மிருட்டு யாராவது உடனே தெரியுமா இல்லையா? அப்ப நீ வெளிச்சமானா நான் சொல்ல பாறேன். அவனுக்கு கவுண்டர் எம்சி மற்ற டிஎஸ் ஆபீஸோ கச்சேரியோ எங்கேயோ வெளிச்சம் வந்து நிற்கிறது. ரெண்டு பேர் ஒன்னு குடி
சொன்னார். இயேசு, நீங்களே உலக கோழி. எங்களுக்கு எப்படி வந்தது? இயேசுவாவே உலகத்தின் ஒளி. யோவான் 8:12, அவர் வந்தால் தனியா வர மாட்டார். நேவா தனியார், அவரும் டேடியும். நான் அதி உயர்ந்ததவில்லை, அவர் என்னிலே, நானும் டேடியும் ஒன்றாக இருக்கிறோம். ரெண்டு பேர் ஒன்றாக இருக்கிறார்கள். எதிலே? திட்டத்திலே, யோசனையிலே, உணர்ச்சிகளிலே, செயல்களிலே. ஒன்று, என் டாடி வேலை செய்கிறார் இந்த வரை, இந்த நேர் வரை. ஆகியால் நானும் வேலை செய்கிறேன். நீ எப்படி? அவரோடு சேர்ந்திருக்கிறாயா? கடந்து போற நாட்களை சேர்ந்தீர்கள். பழைவிடாத மனுஷன் உலகத்திலே இல்லை. தேவனுடைய மகன் இயேசுவை தவிர மனம் திரும்ப. எத்தனை பேர் முழங்கால் படிக்கிட்டு நெத்திய நிலத்தில் வச்சு அவரை தொழுது கொள்ள பழகி கொண்டாய்? எப்ப கடைசியா சேர்ந்தனி? அறையில் அதை மிகவும் முதல் தரமான தொழுது கொள்ளுதல். ஏன் தெரியுமா? நிலத்தில் முழங்கால் படிட்டு நெத்திய நிலத்தில் வச்சாலும் அதுக்கு கீழே நீ பணிய முடியாது. யோசிக்கல. அதுக்கு மேலதிகமாக எப்படி பதிகிற நிலமுடாது. டேடி பாபா, பேய் அதைத்தான் தேங்க்யூ இயேசுவினிடத்தில் கேட்டது. என்னை விழுந்து வணங்கும். எப்படி நின்றது? யாரை தொழுது கொள்ளுறாய்? இப்பொழுது அல்ல, கடந்த வருஷங்களிலே அப்படியாய் தொழுவது என்னுடைய வழக்கம். எங்கே போயிட்டு வந்தது? என்னவும் காரியம் கையூடினால் எனக்கு தெரியும். அவராலே இது சோ ஐ கம் இன்சைட் க்ளோஸ் தி டோர் அண்ட் ஐ ஃபால் டவுன். ரகசியமாய் பார்க்கிற உன் டாடி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக்குவார்.
இந்த குறிப்பாக டர்க்கி பூமியாட்சி சீரியா உலகம் எல்லா ஜனங்களுக்கும் வார்னிங் எச்சரிப்பு. நாட் ஜஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் எனப்பட்ட சபையை விடுக்கும். It's a warning. Hey, Nabal ki Nabali. News car boy girl ke bada man kare na mora jawna thoda se. And the building, chala building. இப்படி இருந்தது, இப்படி விழுது, சில மற்றது இப்படி போகுது கீழே. அப்படியானால் நிலம் பிளந்திருக்கும். முரட்டாட்டம் பண்ணிய சில ஜனங்கள் எய்த்தை விட்டு வெளியே வந்து மோசைக்கு விரோதமாக கோபமாக தூக்கி எறிய நீங்க மட்டுமா ஊழியர்கள் எங்களோடு எங்களுக்கு தெரியும் உங்களை மட்டும்தான் நான் கூப்பிட்டு மோசைக்கு மாறணும் நான் இப்ப உனக்கு சொன்ன மாதிரி இப்படி நின்றவர்கள் முழங்கால் படியில் குப்பற விழுந்தார்கள் தேவனுக்கு முன்பாக. டேடி விலகும் படிக்க சொன்னார். இப்படி பேசினவர்களை விட்டு ஒன்றை தொடபான அடுத்தது நிலம் பிளந்தது உயிரோடு உள்ள போனார்கள். எவ்வளவு தூரம் புதைஞ்சிருப்பார்கள் I don't know. நாங்க பார்க்கிற கிணறு ஆழம் மடு நூறடி 150 அடி பள்ளந்து அப்படியே முடிபடுது. சஃபகேஷன் டெத் மூச்செடுக்க முடியாமல் முடிபடுது. யார் செய்தது? டேடி நியாய தீர்ப்பந்தவன் சுரண்ட கூடாது சும்மா அவரை விட இரக்கமுள்ளவர் நேர்மையானவர் அன்பாகவே இருக்கிறவர் ஒருவர் இருக்க முடியாது. அதே நேரத்தில் குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விட கோடிக்கணக்கான உடல் இல்லாத ஆட்கள் எங்களுக்கு உடல் உண்டு. உடல் இல்லாத ஆட்கள் எப்படி வந்தாங்க எனக்கு தெரியாது. கோடிக்கணக்கு கோடி 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 பிசாசின் ஊழியர்களாக வேலை செய்ய உலகங்கும் அவை தேடுது யாருக்குள்ளே போறலாம் எந்த நேரத்திலே போறலாம் 5, 10, 500, 5000 நீ எப்படி சந்தோஷமா இருக்க போறாங்க? உன் குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும்? உனக்கு எப்படி தெரிஞ்சவாற உன் காசு எப்படி தங்க போகுது? இனி இந்த பை உள்ள வந்து தங்குறாக்கள் அவங்களோட வீடு கிளீனா இருக்காது. எல்லா மூத்தையா
தான் இருக்கு. ஆரம்பத்திலே இதை காட்டி கொடுத்தார். எல்லாம் கிளம்பி அவர்களை மூத்தாய் வீடு ஊத்தாய் எவ்ரிதிங். இனியும் சபைக்கு அந்த நேரில் வந்த ஒரு பூசாரி சொன்னான், பிரதர் அதனுடைய கூட பிரசன்னத்தை பிசாசுகள் வந்து போற வேண்டுமண்ணா, இவங்க இல்லாத பொருளாத அழுக்கான காரியங்கள் அதை செய்வார்கள். பிசாசு நான் நிறைய உடுப்பு கழுவுவதில்லை. ஊத்தியான உடுப்புகளை போட்டு வீடு திருப்பவர்களுக்கு தலை கழுவுவதில்லை. ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு குளிக்காமல் தெரிவார்கள். அதுக்கு கூட அப்படியான ஒரு வீட்டை தன்னுடைய வீடாக்க பேய்கள் விரும்புது. இன்னுமாக இந்த வாலிப பிள்ளை இங்க இருக்கிற ஆக்களுக்கு உடல் இல்லாத ஆக்கள் நிஜமான காரியம் என்று இருதயத்திலே படவில்லை. தாராள முதுகல தண்ணி இருப்பார்கள் நோட்ஸ் எடுப்பார்கள் ஒன்று பாடுறதில்லை. எழுப்பி கேட்டால் இந்த வார்த்தை பட்டதான் உனக்கு உள்ள போனதான் உனக்கு அதப்படி விடும். அந்த பாம்புகள் இவைகளை துரத்தி விடுதலையாகத்தான் இயேசு அனுப்பப்பட்டார். ராஜ்யத்தை அறிவித்து பேய்களை துரத்தி நோய்களை குணமாக்க அவர் அனுப்பப்பட்டார். நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த ஊழியம் எங்கே இப்பொழுது? மற்ற இடங்களை விடுவோம், நான் சொல்றேன், இலங்கையிலே எங்கே? இந்தியாவில் வந்து சொன்னார்கள் இங்கே இருந்து போயிரும். எருதுமை கொலை செய்ய முடிக்க தடுகிறான். இயேசு சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் முதல்ல சொன்னதப்பா, இன்றைக்கும் நாளைக்கும் பேய்களை துரத்தி நோயுள்ளவர்களை குணமாக்கி மூன்றாவது நாளிலே நான் பூரணப்படுவேன். எங்கே இந்த ஊழியம் என்று அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள். அநேக பேர் நரிகளாக ராஜாக்களாக ஜனாதிபதி பிரதம மந்திரியாக இருக்கிறார்கள். உலகம் அசல் நரி அப்படி சொல்ற நேரம் என்ன சொல்லுகிறார் இருதை குள்ள புத்தி. ஒரு பழமொழியுக்கு ஆடு மலையில நினைறதான் நரி ஓனாய் குளர்றதாம். ஓனாய் ஏன் அழுகிறார்? ஆடு நினைத்து நான் சாப்பிட முதல் அப்படிக்கு எனக்கு பிபி மேல இருக்கிறாங்க.
பூசி தடவி தூக்கி கொண்டு அவங்கள பாலை கறக்கிறது. பால் இது காணிக்க தசமா குடி. அதையும் பட்டாடுகள் வீட்டு போடுறது. பட்டையாடுகள் அர்த்தம் என்ன? கொஞ்சம் வருமானம் கூடும். கள்ளப்பாடமாக்கள் என்னைக்கு நீ கேட்கிற வார்த்தை மன திறப்பு. எத்தனையோ வருஷம் இருந்தாய் நீ மன திறப்ப அல்லது மனம் திரும்ப பேய்கள் பாம்புகள் உன்னை விடவில்லை. அப்படியே நாங்கள் இருக்கிறோம். என்னோட ஓப்பன் நீ போன நீ இங்கே இருந்த நீயாக இல்லை நான் அனுப்பிவிட்டேன். டைம் முடிந்தது. அவளுக்கு மனம் திரும்ப தவணை கொடுத்தேன். உயிர் தழுந்த இயேசு அவளுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. ஆகியோ அவளை நான் சவப்பட்டியிலே போடுவேன். எபிரிய மொழிபெயர்ப்பு ஏழுமவும் போறான். அவளை கட்டில் கடையாக்குவேன். மனம் திரும்ப விருப்பம் இல்லை. சபையிலே பல சோச்ச சொல்லப்படும் கூட்டங்களில் நியாய தீர்ப்பு தொடங்க போகுது. ஆகினால் எழுதப்பட்ட வாக்கியத்தின்படி அறியாமையின் காலங்களில் நாட்களிலே அதி உயர்ந்தவனும் மகனும் காணாதவர்கள் போல இருந்தார்கள். இப்பொழுதோ எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப கட்டளையிட்டிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லா ஜனங்களும் உன்னுடைய வாய சும்மா வச்சிருக்காதே. எனக்கு இந்த பம்பு என்ன பம்பு கம்பு எச்சரிக்க வேணும். எச்சரிச்சு புத்திமதி சொல்லி ஆக்களை நெருப்பில் இருந்து எடுக்கட்ட மண்டு யூதா சொல்லி இருக்கிறான். இவன் வாயை வச்சு அந்த பிள்ளையே உங்களுக்கு தெரியுமா படுறதா அந்த நல்ல பிள்ளை யாரோடையும் முன்றதில்லை. எவருக்கும் ஒரு கண்டினமா பேச மாட்டான். ஐயா ஜனங்களுக்கு எச்சரிப்பு தேவையா இருக்கு. சிலாக்களை கோயில புட்டிச்சு உள்ள தடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன மற்றாடி வச்சா நெருப்புக்குள்ள எல்லாம் இதுல இருக்கு. அது இப்ப இருக்கிறாங்க. கிரேட் லிஸ்னஸ் கேட்கும் சந்ததி இருப்பார்கள். கேட்டு கேட்டு கேட்டு
புரோகிராம் தந்த நீங்கள் கட்டவை கேட்டு கீழ்படியவில்லையானால் உன் நேர்தயம் கடினப்பட்டு நீ கீழ்படியாமல் இருந்து உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். கொப்பில இருந்து கொண்டு உலையில அந்த கொப்பை அறுக்கிறாய். மனம் திரும்பும் நேரம் பொய்யை விட்டு மயமானத்தை விட்டு நேர்மை இல்லாத காரியங்களை விட்டு உள்ளொண்டு வந்து பாதிய வழியால சொல்றது கள்ளமான பாவங்கள் தனிப்பட்ட பாவங்கள். உனக்கு சந்தோஷம் இல்லாட்டி இதை மாசி சொல்லு எனக்கு சந்தோஷம் இல்ல நீ நோட்ஸ் எடுத்த என்ன பேக்கு வயது குத்துதா நீ நோட்ஸ் எடுக்க அது விடுவான் அடு கொப்பி கொப்பியா வேண்டிய இருந்த ஒரு மகாராணி அப்படி எடுத்தது நிறைய கொப்பி வச்சிருக்கிறாள். இது மூன்றாவது மகாராணி அதனாலே என்ன பார்த்து சரியில் என்ன போயிட்டாங்க. இந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. இந்த வாழ்க்கையில் லேசில விடாது மனம் திரும்பு. உன்னை சன்னியாசி வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை. இதை போல ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. டாடியின் சந்தோஷம் டாடியின் சமாதானம் யேசுவாவுக்குள்ளே இருக்கு. அதை உனக்கு கொடுக்க வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் சொல்றதை செய்யோ என் கட்டளைகளுக்கு கீழ்படி இருக்கோ. நானும் நிறைய கட்டளைகளுக்கு கீழ்படி இருக்கிறேன். இப்ப நீங்க செய்யோ அந்த அன்பிலே நிறைந்திருப்பீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். என் சந்தோஷம் அது ஆவி உங்களில் இருக்கும்படி சொன்னேன். இவைகளை சொன்னேன் அடுக்க மாட்டாங்கள்ல பாப்பமே ஏசுவோட சந்தோஷம் அப்படி என்று வாய மூடிட்டு கீழ்படியன் உண்மையை பேச என்ன பேசினது அவரோட சும்மா பேசினேன். ஒரு பேருக்கு இருதயத்தை திறக்க விடாது பூட்டி போடும் விடாது அது உள்ளுக்கு கிடந்து புழுக்கும். ஒரு பழமொழி இருக்கு ஏனோ வாஜான் உள்ள தெரியா பசுபிக் சமத்தில் ஆழத்தை கண்டுபிடிச்சிருந்த பொம்பளைகள் இதை ஆழத்தை கண்டுபிடிக்க இயலாம. எனக்கு அதை அவ்வளவு பிடிக்கல. ஒருவேளை உண்மையாக இருக்க
ஜருகி ஜரியாயிருக்கிறாங்க. ஓ, அவங்களையும் இருக்கு அம்சடக்கி. அம்சடக்கி என்ன எனக்கு தெரியா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தரியை மகனை விடாத, கேட்கப்படியதெல்லாம் கேளு. இந்த கறிக்கு உப்பு புளி எவ்வளவு போடுற எனக்கு உதவி செய்யும். முடிஞ்சு கொடுத்து பாரு, சாப்பிடுற சமைச்சு. அளவா போடுறது மட்டுமல்ல, அவர் வழி நடத்து கேள் ருசியாயிருக்கும்படியும் செய்து போடுவார். ஒவ்வொரு பழமும் நாங்க கண்டு ராஜபழமும் விழாப்பழமும் மாம்பழமும் வாழைப்பழமும் வித்தியாசம் 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 ஒவ்வொன்றும் வித்தியாசம். அந்த டேஸ்ட் அங்க போட்டது யார் ஒவ்வொன்றையும் சரி செஞ்சு போட்டு கடிச்சு சாப்பிட்டு பார்த்தாரு. நீ அப்ப சாப்பிடுற நேரம் அவரை அறிந்திருந்தால் உன்னால் அவரை நினைக்காமல் இயக்க முடியாது. அவருக்கு எங்கட நாக்கட ருசி எப்படி தெரியும். பறகி விருப்பம் இல்லையா, கதலி கதலிக்கு விருப்பம் இல்லையா, யானை சொல்லுகிறேன். மன திருமை வர இருக்கும் ராஜ்யத்தை நம்பி ஏற்றுக்கொண்டு இதுவே உண்மை. நான் ஜெயிச்சுபொழுது ஆளுகை செய்ய விரும்புகிறேன், என்னை ஒப்புகிறேன் என்று சொல்றார்கள் தான். அதுக்குள்ள போகலாம், ஞானஸ்நானம் எடுக்கலாம். மற்றவர்கள் இல்ல, வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்னத்துக்கு நான் யேசுவாவுக்கு பின்னாலே போக ராஜ்யத்தின் வேலையை செய்ய நான் எல்லா இடத்திலும் வெளிச்சமாக இருக்க என்ன ஒப்புவிக்கிறேன். உண்மையின் வாழ்க்கைக்கு மாயமானம் இல்லாதவன் அப்படிப்பட்டவர்கள் எடுக்கலாம், முன்பு எடுத்திருந்தாலும் அது பலவத்தின் காரியம். ஞானஸ்தானம் சிலர் தெரியாம கொடுக்கிறார்கள் தெரியவில்லை, அவங்களுக்கு தெரியவில்லை. தண்ணிக்குள்ள உரையினொன்னு மோம மாறி போச்சு. நான் தான் கொடுக்கிறார்கள், அவர்கள் புதைச்சது எடுத்தார்கள்.
எனக்கு தெரியாத சரியான ஆன்சர் பேக்க விருப்பம் இல்ல. பிரதர் ராஜேந்திரம் ஜீவிக்கிறார், அவர் எதிரடைந்து என்னட இடையிலேயே வருவார். என்ன பண்ணது என்ன மாதிரி? அப்ப ஒருக்க சொன்னார், அவர் ஆளுக்கு ஞான நான் கொடுக்க கடற்கரையில் அந்த பேய் கொடுக்க விட மாட்டேன். அவர் சொன்னதை சொல்றேன். அந்த பேய் சொல்லிச்சான் முதல்ல என்ன துரத்து, அதுக்கு பிறகு அவனுக்கு ஞானம் சாப்பிட கூடு. முதல்ல பேய துரத்தான் அந்த ஞான சாதனத்துல பங்கு பெற்ற பேய்க்கு விருப்பம் இல்ல. மனம் திரும்பு. உன்னை போல ஆக்களுக்குள்ளாக அவருடைய வல்லமை வார்த்தை புறப்படுவது அவரை பொறுத்தவரையிலே இலகுவான காரியம். ஒரு மனிதன் யூடியூப்ல வந்து பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு போட்டாங்க செத்து போனான், ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை. அவன் வந்து ஆரம்பிக்கிறான், ஒரு மேசைக்கு மேல இப்படி வாய்ப்பார்கள், கை ரெண்டும் இல்லை கால் ரெண்டும் இல்லை. உன்னை காலையும் கையும் உண்ட வாய என்ன செய்கிறாய்? வாய வச்சு வாய் ரெண்டு ரெண்டு காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஒன்று, அவருடைய வார்த்தையை பேச பூமியில. ரெண்டாவது, சாப்பிட்டு பலனடைய. 99% ரெண்டாவதுக்கு தான் பாவிக்கிறாங்க. சாப்பிட்டு குடி போகட்டும். விடுதலையாகாமல் அவருக்கு வல்லமையாக யுத்தத்திலே போர் வீரனாய் நிற்க முடியாது. நம்மை பகைக்கிறவர்களிடத்தில் இருந்து அசுத்தாவியல் சத்துருக்களின் இடத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி உயிருள்ள நாக்கள் எல்லாம் பயம் இல்லாமல் அவருக்கு முன்பாக ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று வாக்கு தத்தம் 175 ரூபா என்ன செய்கிறாய்? பெரிய டாமிகள் சொல்ல போறியா? நான் முடிதாக்கப்பட்டேன், வாய் மூடு. எகிப்தில் இருந்து நம்முடைய ஜனங்களை விடுதலாக்கினது உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க கானானுக்குள்ள போய் யுத்தம் பழகி அந்த நேரத்தில் முண்ட கோயில் முண்டங்கள் அருவறுப்பான காய் அட்டைச்சு முட்டைச்சு மேலாக
வைராக்கியம் தவை விசுவாசம் தவை அவனும் உண்டது போய் உடைச்ச அவன் விடுவான. அவன் கிரியன் பயத்தில் இரவு இரவு நேரத்தில் போய் உடைச்சவன் அடிச்சு போடுவாங்க. நீ என்ன செய்கிறாய்? இங்க வந்தா காணுமா? நோட்ஸ் எடுத்தா காணுமா? எழுதி 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 வைக்கிறாய். எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்தார்கள்? ரோட்டோட மந்திரவாதம் பண்ணி தெரிகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் புட்டு தண்டு விக்கணுமா? ஏ தெரியுமா, இப்ப நாங்க இப்ப கூடுற நேரத்தில் ஆன்லைன் மாதிரி அங்க புறையே பூந்தார கூட்டம் என்ன ஆலோசியா இச்சரிப்பு இல்லைங்க என்ன சொன்ன வேற அவ்வளவுதான். அவர் கொண்டு வந்த ராஜ்யம் அதான் செய்தி. என்னை விசுவாசிங்கள், என்னை நம்புங்கள். அவர் அப்படி சொல்ல ராஜ்யத்தை நம்புங்கள், மனம் திரும்புங்கள், திரும்பி ஞானுங்கள், எனக்கு பின்னாலே வாங்கள். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவன் ராஜ்யத்துக்குள்ளே போவான். அவ்வளவுதான் காது. நான் அந்த சபை, நீ இந்த சபை, நான் மாநகர சபை, நீ கத்தோலிக சபை, எல்லாம் தேவையில்லாத காரியம். நீ யார்? அவருடைய மந்தையில் ஒரு ஆள். அவ்வளவுதான். அந்த மந்தையில் ஒரு ஆளா இருந்தால்தான் இந்த வார்த்தையை நீ நம்புவாய். நீங்கள் விசுவாசிக்கிறதில்லை, என் மந்தையில் ஒரு ஆடாக நீங்கள் இல்லை. 10:26 யோகானும் இந்த வார்த்தைகள் இருதயத்தில் விழுந்து 30, 60, 100 கறி கொடுக்கும்படி செய்யும். உம்மனை எழுந்து கொள்வீராக. யேசுவின் பேரில் ஆமென்.